वीडियो பார்த்ததுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னோட பேர் ஆசுஜிதா. நான் விவேகானந்த வித்யாலய மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா பிறந்த இந்த ராமேஸ்வரத்துல பிறந்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயாவோட 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நடக்க போற பேச்சு போட்டியில கலந்துக்கிறேன். டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா ராமேஸ்வரத்துல 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி பிறந்தாங்க. அவங்க தன்னோட அறிவாற்றலினாலையும் விடாமுயற்சியினாலையும் இந்தியாவோட உயர்ந்த பதவியாகிய ஜனாதிபதி பதவியை அடைஞ்சாங்க. அப்படி பதவியில இருக்கும் போதே நாடு முழுவதும் உள்ள மாணவர்களை சந்திச்சு அவங்களுக்கு ஊக்கப்படுத்துற பணியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்ம நாட்டுக்காக எண்ணற்ற ஏவுகணை திட்டத்தையும் செயல்படுத்தி நம்ம நாட்டை வலிமை மிக்க நாடா மாத்தினாங்க. அப்படி தன்னோட சுய சரித்திரத்தை அக்னி சிறகுகள் என்னும் புக்ல வெளியிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்ம நாட்டை முன்னேற்ற பாதையில செல்றதுக்காக இந்தியா விஷன் 2020 அப்படின்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வச்சாங்க. விஷன்னா என்ன அப்படின்னா சிகரத்தை அடையும் பார்வை. இந்தியா விஷன் 2020 எதை பத்தினது அப்படின்னா நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை 10% உயர்த்தி அதை அப்படியே நிலைநிறுத்துறதுதாங்க. அது எப்படி அது அப்படி நம்ம செய்யறது மூலமா நம்ம நாட்டுல உள்ள 30% ஏழை மக்கள் வறுமை கோட்ல இருந்து நீக்கப்பட்டு மேற்தரத்துக்கு கொண்டு வரப்படுவாங்க. அப்படி செய்யறது மூலமா விவசாயம் வளரும், வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும், கல்வி மற்றும் ஆராய்ச்சியும் மேம்படும். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நகர்ப்புற மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு நகர்ப்புற மக்களுக்கு தேவையான எல்லாமே வந்து சமமா கிடைக்கும். பொருளாதார வேறுபாடு இருக்காதுங்க. இது எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா சிந்தனையும் செயலும் ஈடுபட்டால்தான் இந்த பொருளாதார வேறுபாடு இல்லாம இந்தியா விஷன் 2020 லட்சியம் நிறைவேறுங்க. அப்படி செய்யறதுக்கு நம்மளுக்கு எல்லா துறையிலையும் நல்ல இளைஞர்கள் தேவை. அப்படிப்பட்ட இளைஞர்கள் நாளைக்கு தலைவர்களாக பரிணமிக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் இந்தியாவில இருக்குங்க. அப்படி செய்யறது மூலயமா இந்தியா 2020 லட்சியம் கண்டிப்பா நிறைவேறும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. நம்ம கல்வி தாங்க முக்கியம். ரொம்பவே கல்லாமை களையணும். அப்படி கல்லாமை களைஞ்சாலே நம்ம இந்தியா உலகத்திலேயே வாழ்றதுக்கான அருமையான நாடாக அமையும் அப்படின்னு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. கல்வி எல்லா மனுஷனுமே படிக்கணும். கல்வி வந்து தரமா இருக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரியான தரமான கல்வி எல்லாருக்கும் அளிக்கப்படணுங்க. அப்படி இப்ப ஒரு மனுஷன் வந்து தொடக்கப்பள்ளி படிக்கிறான். ஒரு மாணவன் வந்து தொடக்கப்பள்ளி படிக்கும் போது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரிக்கு செல்றது மிகவும் சவாலான வேலையா இருக்குங்க. அப்ப இப்ப ஒரு மாணவன் வந்து கல்லூரிக்கு செல்றதுக்கு வந்து 1/4 மாணவர்கள் மட்டும்தான் செல்றாங்க. அதுவும் 18-24 வயசுல மாணவர்கள் வந்து 1/4 மட்டும்தான் கல்லூரிக்கு செல்றாங்க. அந்த நிலையை நம்ம கண்டிப்பா மாத்தணும். அப்படி மாத்துறது மூலமா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கூட அதிகரிக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது வந்து விவசாயம். விவசாயம் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்றது வந்து நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. நம்ம பெரிய அளவுல விவசாயம் செய்யாட்டியும் நம்ம வீட்டுல சின்ன சின்ன தோட்டம் அதாவது சின்ன சின்ன மரங்கள் நட்டாச்சு வந்து நம்ம விவசாயத்தை பாதுகாக்கணுங்க. அப்படி நம்ம மரம் வைக்கிறது மூலமா மழை வரும். மழை வர்றது மூலமா நாடு செழிப்படையும், எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுல வந்து நிறைய வந்து பசி பட்டினி இருக்கு. விவசாயம் வந்து வளர்ச்சி அடைஞ்சாலே வந்து நம்ம நாட்டுல உள்ள பசி பட்டினி எல்லாமே போயிருங்க. நம்ம நாட்டுல 2020 படி உணவு தேவை எவ்வளவு அப்படின்னா 380 மில்லியன் டன் தாங்க உணவு தேவை. இதுல ஒவ்வொரு நாள் நைட்டு வந்து 20 மில்லியன் ஏழை மக்கள் வந்து தூங்குறாங்க. எப்படி தூங்குறாங்கன்னா சாப்பிடாம தூங்குறாங்க, பசி பட்டினியோட தூங்குறாங்க. இன்னமும் நம்ம இந்தியால பசி பட்டினி இருக்கதாங்க செய்யுது. அதை நம்ம கண்டிப்பா ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணுங்க முதல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா உடல்நலம். உடல்நலம் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் முக்கியம். மக்கள் நாட்டு உள்ள மக்கள் வந்து நலமா இருந்தாதாங்க நம்ம இந்தியாவே வந்து முன்னேறும். மக்கள் நலமா இருந்தாதான் நாடு வளமா இருக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள ஒரு மாநிலத்துல 10 மருத்துவமனை இருக்குன்னா அதுல 6ல வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுறது இல்லங்க. எல்லாருக்கும் தரமான மருத்துவமனை வந்து தரமான சிகிச்சை அளிக்கணும், ஒரே மாதிரியான வந்து சிகிச்சை அளிக்கப்படுதுங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு. நம்ம இந்தியால முக்கியமானது வேலை வாய்ப்பு தாங்க. அது எல்லாருக்கும் வேலை வாய்ப்புன்றது நம்மளுக்கு ஒரு கனவா தாங்க இருக்கு. நம்ம வேலை வாய்ப்பு வந்து எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் தரமான கல்வி அளிச்சா, எல்லாரும் வந்து செயல்திறன் பெற்றவங்களை மாத்தினா வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்குங்க. இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்தாதான் இது நடக்க முடியும். நம்ம ஒருவொருத்தரும் சாதிச்சாதான், நம்ம ஒருவொருத்தர் மாதிரி நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க சாதிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம ஒருவொருத்தரும் சாதிச்சா மட்டும்தான் நம்ம இந்தியா வந்து வளர்ச்சி அடையுங்க. அதுக்கப்புறம் உழவில்லையே உணவில்லை. இதை வந்து நம்ம என்னைக்குமே வந்து மறக்கவே கூடாது. நம்ம இளைஞர்கள் வந்து விவசாயத்தை கையில எடுத்து நம்ம 2ம் பசுமை புரட்சி செய்யணும் அப்படின்னு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சூரியனா ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல சூரியனா எரியணும்.
வாழ்க தமிழ், வெல்க பாரதம். நன்றி.